අනිවාර්යයෙන්ම මැතිවරණයක් තියන්න බෑ. ඉතින් ඒක සඳහා මැතිවරණක උසාරිසරයා සූදානම් වෙන්න ඕන. පොදු තේරදල ஒன்றை நிச்சயமாக நடத்தியே ஆக வேண்டும். இதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவரும் தயாராக கொள்ள வேண்டும். அது அவரின் பொறுப்பாகும். தேர்தலை நடத்தத்தான் ஆணைக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. எனவே பொது தேர்தலுக்கான பணிகளுக்கு அவர்கள் தயார் நிலையில் தான் இருக்க வேண்டும். நீதிமன்றின் தீர்ப்பு வந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஐக்கிய தேசிய கட்சி பொது தேர்தலை நடத்த வேண்டாம் என எதற்காக கூறுகிறது என்று உண்மையில் தெரியவில்லை. நாம் எதிரணியில் இருக்கும் போது தேர்தல்களை நடத்துமாறுதான் வலியுறுத்தி வந்தோம். உண்மையில் தேர்தலின் ஊடாக அரசாங்கத்தை கவிழ்ப்பதுதான் எதிர்கட்சிகளின் நோக்கமாக இருக்க வேண்டும். அத்தோடு அரசாங்கம் தான் தேர்தலை பிற்போட நடவடிக்கைகளை எடுக்கும். ஆனால் இங்கு அனைத்தும் தலைகீழாகத்தான் இடம்பெறுகின்றன. இதனை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. அதே நேரம் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக நாம் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம். எம்மை பொறுத்தவரை இந்த விடயத்திற்கு பொறுப்பான 2-3 நபர்களை கைது செய்வதல்ல நோக்கம். இதன் பின்னணியை கண்டறிய வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையில் இன்னும் ஒரு தாக்குதல் நடைபெறும் என முகப்புத்தகத்தில் பதிவிட்ட ஒருவரை கைது செய்து தற்போது விசாரித்து வருகிறோம். இவ்வாறு இந்த விடயத்தில் நாம் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். දැන් පෞගියදාසක Facebook එකේ දාලා තිබුණා නම්බර දීලා තා ප්‍රහාරයක් එල්ල ගන්නවා කියලා. දැන් අපි ඒ කලයා අත්අඩංගුවට අරගෙන දැන් ප්‍රශ්න කරමින් යනවා. ඉතින් ඒ කියන්නේ අපි පිටිපස්සෙන් දුවනවා. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.